ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆக்மேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஜி, எனக்கு ஹார்ட்வேர் ஓரளவுக்கு தெரியும், ஆனால் நான் வந்து சாஃப்ட்வேர் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து வெளி இடத்துல கொடுத்து தான் சாஃப்ட்வேர் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தார். அதாவது என்னென்னா, அவர் கடையில் வந்து ஹார்ட்வேர் மட்டும் பார்க்குறாரா, சாஃப்ட்வேர் வந்து பார்க்க மாட்டாரா. ஸோ வெளியே கொடுத்து தான் வந்து பண்ணுறாரா, கடையை மூடிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறேன், எனக்கு வந்து சாஃப்ட்வேர் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ சாஃப்ட்வேர் நான் முன்னாடியே சொன்னது, அவங்களுக்கு சாஃப்ட்வேரில் ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல, யார் வேணாலும் சாஃப்ட்வேர் வந்து பண்ணலாம். இவங்க தான் பண்ண முடியும், இவங்க பண்ண முடியாது அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், யார் வேணாலும் கற்றுக்கலாம். சாஃப்ட்வேர்னால் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ சாஃப்ட்வேர்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஈஸி. சாஃப்ட்வேரில் நிறைய பேர் பயமுறுத்தி வச்சுருக்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, சாஃப்ட்வேர் போட்டால் ஃபோன் டெட் ஆகிடும். கண்டிப்பாக டெட் ஆகும், நான் ஒத்துக்கிறேன். பட் அதை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் வந்து டெட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஃபோன் டெட் ஆகிறது எதுக்குன்னா, நீங்கள் தப்பான ஒரு ஃபிம்மேரியோ ஒரு தப்பான ஒரு விஷயமும் போட்டால் மட்டும்தான் ஃபோன் வந்து டெட் ஆகும். ஓகேங்களா? மற்றபடி ஃபோன் எந்த விதத்துலேயும் டெட் ஆகாது. நீங்கள் வந்து மோஸ்ட்லி நம்ம ஃப்ளாஷ் பண்ணி தான் சில ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணணுமா அப்படிங்கிட்டே கிடையவே கிடையாது. எப்போ நம்மளுக்கு ஃப்ளாஷிங் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லோகோவில் நிற்கிது, இல்லை ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகுது, இல்லை டெட்டில் இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷனில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஃபைல்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்படும். மற்றபடி இந்த பேட்டர்ன் எடுக்கிறது, எஃப்ஆர்பி எடுக்கிறது, அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிம்மேரே தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சாஃப்ட்வேர்னாலே ஃபோன் டெட் ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கான ப்ராப்பரான செட்டிங்ஸ் அண்ட் அதுக்கான ப்ராப்பரான டூல்ஸ், அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் கோர்ஸும் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிங்க, உங்களோட சாஃப்ட்வேர் கோர்ஸில் வந்து நான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமிலேயும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி என்னால் ரீப்ளே பண்ண முடியல. ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ரீப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி கிளாஸஸ் போகும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது என்ன, கோர்ஸோட ஃபுல் லிங்க் வந்து உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் எப்போ அவைலபிளோ அப்போ வந்து பார்த்துக்கலாம். அதாவது என்னென்னா, லைஃப் டைம் தான் ஆக்சஸ் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அதாவது நீங்கள் இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃப்ரீயாக இருப்பீங்க, சம்டைம்ஸ் மார்னிங் ஃப்ரீயாக இருப்பீங்க, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமில் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ நான் ஒரு டேட்டோ ஒரு டைமோ சொன்னால் அந்த டேட்டில் அந்த டைமில் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியாது கிளாஸஸ். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் டைமாக கொடுத்துரும். அதாவது நீங்கள் எப்போ அவைலபிளோ அப்போ பார்த்துக்கலாம். இது வந்து நாங்கள் கொடுக்கறது வந்து லைஃப் டைம் ஆக்சஸ், உங்கள் லைஃப்பில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலேயும் தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்தால் எங்ககிட்ட வந்து கேட்டுக்கலாம். அதுக்கான டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அது எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இல்லை எங்களுக்கு டாங்கிள்ஸ் இல்லை டூல்ஸ் நாங்கள் ஒரிஜினலே யூஸ் பண்ண போகிறோன்னா அதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், கொரியரும் போட்டு விடுவோம், அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். முடிஞ்சு. இது வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து பண்ணுறது. நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியாத மாதிரி ரொம்ப எளிமையாக என்னால் எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுதோ அவ்வளோ எளிமையாக சொல்கிறேன். சாஃப்ட்வேர்னா எடுத்துக்கலாம். சாஃப்ட்வேர்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ ஹார்ட்வேர்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு நிறைய டூல்ஸ் தேவைப்படும். செப்பரேட்டர், ஓசிஎ மிஷின்ஸ் அதெல்லாம் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. சால்டரிங் மிஷின் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய டூல்ஸ் வாங்குவீங்க, பேஸ்ட்டு ஈஸ்ட்டுன்னு. ஆனால் ஈஸியான வேலை எதுன்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் தான். இதுக்கு நான் சாஃப்ட்வேர் ஈஸியான வேலை அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேருக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, டேட்டா கேபிள். முடிஞ்சிருச்சு. இது மட்டும் இருந்தாலே மோஸ்ட் ஆஃப் தான் நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நார்மலாக உங்கள் வைஃபை நெட்ஒர்க்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆஸ்பெட் ஆன் பண்ணி நார்மலாக வந்து அதையே கனெக்ட் பண்ணி அதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிராக் சாஃப்ட்வேர் நிறைய அவைலபிள் இருக்குது. இல்லை எனக்கு ஒரிஜினல் டாங்கிள்ஸ் வேணால் நீங்கள் அதை வாங்கியே யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ என்கிட்ட வந்து ஒரு டேட்டா கேபிள் இருக்குது, என் ஃபோனில் இன்டர்நெட் இருக்குது, இதை யூஸ் பண்ணி நான் அன்லாக் பண்ண முடியுமான்னு கிட்டே பண்ண முடியும். ரீசன்னா, ஆன்லைனில் அவ்வளோ சாஃப்ட்வேர் வந்து கொட்டி கிடைக்குது. நம்ம வந்து பெய்டு சாஃப்ட்வேரை வச்சு தான் அன்லாக் பண்ண முடியும், எஃப்ஆர்பி எடுக்க முடியுமான்னு கிட்டே கிடையாது. ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ அதை வச்சு எடுக்கலாம். இல்லை அது கூட இல்லாமே எடுக்கலாம். எப்படின்னா நார்மலாக ஏபிகே ஃபைல் வச்சு நீங்கள் எடுக்கலாம், கையிலேயே எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணலாம், ஆர்டர் செட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது வந்து எல்லா மாடலுக்கும் வந்து ஒர்க் ஆகட்டு. சின்ன சின்ன மாடலுக்கு வந்து, அதாவது ப்ரீவியஸ் மாடல்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஓல்டு மாடல், ஸோ அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்லாம் ஒர்க் ஆகும். நியூ மாடலுக்குலாம் உங்களுக்கு வந்து டாங்கிள்ஸ் வந்து தேவைப்படும். கண்டிப்பாக உங்களுக்கு எதனா ஒரு டாங்கிள்ஸ் தேவைப்படும், அதை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுட்டு பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன, ஃபோனில் எப்படி மாடல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுன்னு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஃபோனில் மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேக் பேனல்லே வந்து போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடல் நம்பரை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்மார்ட் ஃபோன், இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி போட்டிருக்கும். ஸோ இதுவே செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி பேட்டரியை கழட்டினதுக்கப்புறம் போட்டிருக்கோம். இது வந்து ரிமூவல் பேட்டரி உள்ள ஃபோன்லலாம் இந்த சைடில் வந்து மாடல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ இதை வச்சு அது என்ன மாடல்னு கண்டுபிடிச்சிருங்க. எதுக்கு மாடல் நம்பர் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் நம்பர் தெரிஞ்சால் தான் அது என்ன மாடல், என்ன சிப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி நம்பரை வச்சும் பார்க்கலாம்.
இதில் பேட்டரி நம்பர் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த நம்பரை வந்து நீங்கள் கூகுளில் போடுவீங்க. போட்டோன்னே அந்த பேட்டரி ரிலேட்டடாக என்னென்ன மாடல் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். இல்லை இத்தனை மாடல் காமிக்குது, இந்த ஒரு பேட்டரி வந்து இந்த மாடலுக்கு மேலே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நிறைய மாடல் வந்து பண்ணியிருப்பாங்க, ஒரு 4-3 மாடலுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் 4-3 மாடல் வருது, அதில் எது என் மாடல் அப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அந்த ஃபோன் தான் உங்கள் கையில் இருக்குல்ல, அந்த ஃபோனில் எல்லாமே பாருங்கள் எது மேட்ச் ஆகுது. இந்த லைட்டு, இந்த கேமரா இந்த இடத்துல வருது, இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அதில் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஈஸியாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதை விட இன்னும் சுலபமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் லென்ஸ் எல்லாருக்கிட்டுமே இருக்கும். உங்ககிட்ட கூகுள் இருக்குல்ல, அதில் லென்ஸ் இருக்கோ, கூகுள் லென்ஸில் இருக்கோ, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனை கையில் எடுத்துங்க, அதை பேக்கில் திருப்பி அதை ஒரு பிக் மட்டும் எடுங்க. பிக் எடுத்தீங்கன்னா அது என்ன மாடல்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து காமிச்சிடும். ஸோ இது ஒரு ஈஸியான வே, ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எந்த ட்ரிக் யூஸ் பண்ணுதோ பிடிச்சிக்கலாம். இதை இன்னும் ஈஸியான தோணுன்னா கஸ்டமர்கிட்டயே கேட்டுக்கலாம் அது என்ன மாடல் அப்படின்னு, ஓகேங்களா? அப்படிலாம் நீங்கள் வந்து ஃபோனை ஓப்பன் பண்ண முடியுது அப்படின்னா அபோட்டில் போய் மாடலை பார்த்துக்கலாம். நான் வந்து பேட்டர்னில் இருந்தால் இந்த டெக்னிக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபோன் பேட்டர்னில் இல்லை அப்படின்னா நீங்கள் அபோட்டில் போய் நார்மலாக பார்த்துக்கலாம். சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? ஸோ இன்னொரு டெக்னிக் என்னென்னா, ஃபோன் வந்து பேட்டர்னில் இருக்குது அப்படின்னா சில ஃபோனை ஆனில் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து கேபிளை கனெக்ட் பண்ணிங்க வச்சிங்களேன், உங்களோட லேப்டாப்பில் வந்து சைடில் வந்து அந்த மாடல் நம்பர் காமிக்கும், அந்த 1923 விவோ அப்படின்னு. ஸோ அந்த மாடல் நம்பரை கூகுளில் போட்டாலும் உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும் இது வந்து இந்த மாடல் அப்படின்னு. ஸோ இப்படியும் மொபைலோட மாடல் கண்டுபிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்குமே ஒவ்வொரு சிப் டைப் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா மாடல் நம்பர்லாம் என்னென்னு கம்மியாக புரிஞ்சிருக்கணும், அதை பார்க்கவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹார்ட்வேராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை, ஏன்னா இயர் ஸ்பீக்கராக இருக்கட்டும் இல்லை மைக்காக இருக்கட்டும் எது வேணாலும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா அதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது என்ன சைஸில் இருக்குது, அந்த இயர் ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர் என்ன சைஸில் இருக்குது, மைக் இது என்ன டிஜிட்டல் மைக் யூஸ் பண்ணுறாங்க, டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இல்லை சைனா மைக்காக இருந்தால் கேபிள் எடுத்து எது வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு அதில் எப்படின்னா ஹார்ட்வேரில் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஆனால் பே அதாவது சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்குன்னா அதில் என்ன சிப் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும், ஏன்னா அந்த சிப்செட் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அந்த மொபைலில் கம்ப்யூட்டர் கூட இன்டர் கனெக்ட் வந்து பண்ண முடியும். ஸோ என்னென்ன சிப் டைப் வந்து இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவால்காம் இருக்குது, மீடியா டெக் இருக்குது, ஸ்பெக்ட்ரம் இருக்குது, ஓகேங்களா? இதாக இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாடல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கெலாம் வந்து நீங்கள் டாங்கிள்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுக்கு எல்லோரும் டாங்கிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள், டாங்கிள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அன்லாக் டூல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 3 மொபைல் வருது, அதில் ஒரு கஸ்டமர் கண்டிப்பாக ப்ராப்ளம் பண்ணுவான், எனக்கு உடனே கூட இப்போவே வேணும், இப்போவே பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இல்லை நான் எடுத்துகிட்டு போகிறேன் வேறு கிடைக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் கஸ்டமர் நம்மளால் மிஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அவருக்கு பண்ணி தரலாம் பார்த்தா இன்னொரு கஸ்டமர் நான் தானே ஃபஸ்ட்டு கொடுத்தேன் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஸோ இந்த நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கும், யாருக்காக பண்ணி கொடுக்குறதுன்னு. ஸோ இதுவே உங்ககிட்ட டாங்கல் இருந்துன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகிற வேலை 2 செகண்ட்ஸ்லேயே முடிச்சிடலாம். ஷுர், ஜஸ்ட்டு கேபிளில் கனெக்ட் பண்ண போகிறீங்க, ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ண போகிறீங்க, வால்யூம் அப் வால்யூம் டவுன். இப்போ மீட்டா அதாவது மீடியா டெக் டைப் உள்ள ஒரு மொபைல் உங்ககிட்ட இருக்குன்னா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுனை பிடிச்சிட்டு கேபிளில் கனெக்ட் பண்ண போகிறீங்க, ரீசெட் பண்ண போகிறீங்க, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், கம்ப்ளீட் சாஃப்ட்வேர். ஸோ 2 செகண்ட்ஸ்லேயே முடிச்சிடலாம். உங்ககிட்ட டாங்கிள் அன்லாக் டூல் அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா கையிலனா கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்கள் கடைக்கு வந்து கஸ்டமர் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வராரு அப்படின்னா நீங்கள் கையிலேயே வந்து பண்ணலாம், இந்த கிராக் டூல்ஸை வச்சே பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து அதிகமான கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் பெய்டுவாங்க, ஏன்னா சில பேருக்கு வந்து எல்லாருமே பெய்டு வெர்ஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்லாம் போடும். உங்களுக்கு அந்த அதனால் நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்க, ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஒரு டாங்கிலேயோ ஒரு அன்லாக் டூலையோ வாங்கினீங்கன்னா அந்த அமௌண்ட்டை விட உங்களுக்கு அதிகமாக இன்கம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது இன்கம்மாக ஆகும், இல்லைனா லாஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வர மொபைல்ஸ் உங்களுக்கு வர இன்கம்மை பொறுத்து நீங்கள் அது வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா எல்லோரும் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாஸில் வந்துடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 4000 இல்லை 4500 இல்லை 5000 கொடுத்து ஏதோ ஒரு டாங்கிளோ ஒரு அன்லாக் டூலோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு கஸ்டமர் வந்து மந்த்லி ஒரு 10 பேர் வராங்கன்னு வச்சுக்கலாம், ஒருத்தருக்கு நீங்கள் 500 கூட வச்சுக்கோங்க அன்லாக். ஸோ அந்த போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு திருப்பி இன்கம்மாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அதை விட கம்மியாக வருது இல்லை அதே அமௌண்ட் தான் வருது அப்படின்னாலும் லாஸ் தான் உங்களுக்கு. அதை விட கம்மியாக வந்தாலும் லாஸ் தான், அதே அமௌண்ட் வந்தாலும் லாஸ் தான், ஏன்னா நீங்கள் அந்த டூல் அதுக்கு வாங்காமே இருந்திருக்கலாம்ல. ஸோ அதனால் அதை விட இன்கம் வந்து உங்களுக்கு அதிகமாக வரணும், ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு அது சூட்டபிளாக அப்படின்னு பார்த்துக்கங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அன்லாக் இருக்குது. ஆன்லைன் அன்லாக் இன்னும் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி இருக்குல்ல, எனக்கு ஒரு சில கஸ்டமர் தான் ஜிவருவாங்க, எப்பயாவது தான் சாஃப்ட்வேர் வரும், அதுக்காக என்னால் அந்த டாங்கெல்லாம் அவ்வளோ பே பண்ணி வாங்க முடியாதுச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் அன்லாக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே நாங்கள் அன்லாக் பண்ணி தந்துட்டுருக்கோம். உங்களுக்கு ஆன்லைன் அன்லாக் பண்ணால் அதாவது கூகுள் குரோமில் போய் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டீம் யூர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வரும், ஃபஸ்ட் வெப்சைட், அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு டீம் யூர் ஐடிக்கு வந்து காமிக்கும். அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணவே போதும், இங்கேருந்து ரிமோட் ஆக்சஸ் மூலமாக உங்களுக்கு ஃபோனை வந்து நாங்கள் அன்லாக் பண்ணி தருவோம். ஸோ அந்த மெத்தட் இருக்குது. அதாவது எனக்கு எப்பயாவது ஒரு வாட்டி தான் மொபைல்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆன்லைன் அன்லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா 4000-5000 கொடுத்து நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்குறது பதிலாக 150 அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து அன்லாக்கை வந்து முடிச்சுட்டு போயிடலாம் ஒரு மொபைலுக்கு அப்படின்னு. ஸோ சிம்பிளாக இது வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மோர் தென் டீட்டெயில் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கீழே காண்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம்,
இல்லை வாட்ஸ்அப் கால் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்டு உங்களோட குரீஸை வந்து கேட்டுக்கலாம். கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக வந்து நீங்கள் அதில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை மோர் தென் டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை எனக்கு வந்து சாஃப்ட்வேர் பற்றி தெரியணும், இல்லை எனக்கு இந்த ஆன்லைன் அன்லாக் பண்ணி தரணும்னு நீங்கள் தாராளமாக வந்து கேளுங்கள், நான் பண்ணித்தரேன். ஸோ கோர்ஸ் ஸோ கற்றுக்கிறது உங்களுக்கு ஒன்று இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துரும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபீஸுக்கு வந்து ஒர்த்தாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். வேறு எதனா உங்களுக்கு தகவல் வேணுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதை ரிலேட்டடாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது இருக்கட்டும்.